அப்படின்னா பாதுகையை எப்படி ஆக்கினா அப்படின்னா, பாதுகைகள் இருக்க முடியாத நீலரத்னங்கள் இருக்கோ இல்லையோ, அதனுடைய ஒளி ரெண்டு பக்கமும் வீசுறது. வீசினா இந்த பூங்கொத்துலேருந்து அடுத்த பூங்கொத்து வரையிலும் உள்ள நடுப்பகுதியான ஆகாசத்தை என்ன கருப்பாக கொடுத்தும். கருப்பாகினா வண்டு எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும் இல்லையா. அதனால் கருப்பான வண்டுகளாக ஆக்கி அது பூங்கொத்தாக்கில் இருக்க முடியாத, அல்லது திருவடி சரோஜமல்லோ தாமரைப்பூர் அதில் இருக்க முடியாத தேனை பருவதற்காக வண்டுகள் கூட்டமாக இங்கே வந்திருக்கோ என்று சொல்லும்படியாக அந்த ஆகாசத்தை வண்டாக வர்ணித்து சமக்காரமாக சுவாமி சாதித்து இங்கே நம்மை மகிழ்விக்கிறபடி. கோமள அங்குழி நிவேசயந்திரிகா நஸ்தமௌத்திகமயூகதந்துரா மங்களானி வமசீவதேகினாம் ரங்கராஜமணி பாதுகேஸ்வயம். ஸ்லோகம் 877. கோமள அங்குழி நிவேசயந்திரிகா நஸ்தமௌத்திகமயூகதந்துரா மங்களானி வமசீவதேகினாம் ரங்கராஜமணி பாதுகேஸ்வயம். ரங்கராஜ மணி பாதுகே, ரங்கராஜா எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய ரத்தனங்கள் எடுத்த பாதுகா தேவியே ஸ்வயம் தானே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாக்க, மங்களானி வம செய்வ தேகினான், உன்னை வந்து சேவிக்கிறவளுக்கெல்லாம் மங்களங்களை நன்மைகள் எல்லாம் அப்படியே சொரிகிறாய், மழை பெய்வது போல கொட்டுகிறாய், அவ்வளோ மங்களங்களையும் இன்னும் கொடுக்குறாப்புல செய்கிறது உன்னை பார்த்தாக்க அப்படிங்கிற பாதுகைய. என்னத்தினால அப்படின்னு கேட்டால், பாதுகை எப்படி இருக்கு, பாதுகையில் ஒரு குமிழ் இருக்கு. கோமாளம் அங்குழி நிவேசயந்திரிகா நெஸ்தம ஊத்திக மயூகதந்துராம் உங்கள்கிட்ட அந்த குமிழ் இருக்கு. பாதுகையில் நடு ஓரத்தில் குமிழ் இருக்கும், அந்த குமிழில் விரலால் மாட்டி குமிழ விரலில் மாட்டிக்கிட்டு தான் நடக்கணும் இல்லையா. அந்த விரல் எப்பேற்பட்டது, பெருமானுடைய விரல் எப்பேற்பட்டது, திருவடியினுடைய விரல்கள்லாம் கோமலா ரொம்ப மென்மையானது அழகானது மென்மையானது அந்த பெருமானுடைய கால் விரல்கள் திருவடி விரல்கள். அதனுடைய அங்குழி நிவேச அதை கோத்துக்கணும் அந்த குமிழில் இல்லையா. அப்படி கோத்துக்கிறதுக்கு ஒரு உரியதாக இது இருக்குது அப்படின்னா எந்திரிக்கா, அதுக்காக ஒரு குமிழ் வச்சுருக்கு. கீழே விழா குமிழ் இல்லாத போனால் காலை விட்டு வெளியில் விழுத்துடும் பாதுக்க, அதனால் அந்த குமிழ் வச்சுருக்கு. அந்த குமிழில் அடியில் கொஞ்சம் நீண்டாவில் விரல் மாதிரி இருக்குது, அதில் இந்த விரலை கொண்டு ஊற்றிக்கிண்டு பெருமாள் அதை இடிச்சிக்கிண்டு நடக்கிறார் இல்லையா. அந்த எந்திரிக்கா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவானாக்க, நெஸ்தம ஊத்திகம் அயூகம்துரான் அதில் நிறையா முத்துக்கள் அழைச்சிருக்கு. முத்துக்கள் நிறையா அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த முத்துக்கள்லேருந்து நிறைய வெண்மையான ஒளி ரொம்ப தூரம் பரவறது. அந்த ஒரு பரவரத்தை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வெளுப்பு சத்து குணத்தை வெளுப்பாக சொல்வார்கள், ரஜோ குணத்தை சிவப்பாக சொல்வார்கள், தமோ குணத்தை கருப்பாக சொல்வார்கள். இங்கே வெளுப்பாக சத்து குணம் நிறையா, எப்போ வெளுப்பான ஒளி நொழிவு பரவி இருக்கோ அப்போ சத்து குணத்தை காட்டுறது. சத்து குணம் இருந்தால் தான் நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா. அதனால் பாதுகா தேவி எம்பெருமானை எதிர்பார்க்காமல் தானே தன்னை அடையும் பக்தர்களுக்கெல்லாம் நிறையா நன்மைகள் எல்லாம் பொழிகிறாய். அது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, குமிழில் இருக்க முடியாத முத்துக்களுடைய உண்மையான ஒளி பரவி இருக்கோ இல்லையோ அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சாத்விகமான நல்ல பழங்களெல்லாம் நீயே அள்ளி அள்ளி குடிக்கிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று முத்துக்களுடைய அந்த ஒளி வெள்ளத்தை வச்சுக்கிண்டு நிறையாக பாதுக பெருமாள் எதிர்பார்க்காமலே தன்னுடைய பக்தர்களுக்கு பல நன்மைகள் எல்லாம் செய்கிறது போலும் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகம். பங்கஜா சகதரஸ்யரங்கிணா பாதுகே நிஜபதாதனந்தரம் நெஸ்யதஸ்துயி ஜெகந்தி ஜாயதே நாகபோக சயனம் நிரங்குதம். ஸ்லோகம் 878. பங்கஜா சகதரஸ்யரங்கிணா பாதுகே நிஜபதாதனந்தரம் நெஸ்யதஸ்துயி ஜெகந்தி ஜாயதே நாகபோக சயனம் நிரங்குஷம். போன ஸ்லோகத்தில் பெருமாள் பாதுகையை சாத்திக்கொண்டு
வெளியிலேன்ற காலத்தில் அங்கங்கே வந்து தன்னிடத்தில் சேவிக்கிற வாழலாம் சரணடைகிற வாழலாம் எல்லாரையும் காப்பாற்றுறா பெருமாள். அப்போது அவளுக்கெல்லாம் பலத்தை ஆறு கொடுக்குறா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாதுகையை சாத்தின் கரவெல்லி பெருமாள் அதில் இருக்க முடியாத குமிழ் இருக்கேன், அந்த குமிழில் முத்துவழி வீசி பழகிறது. அந்த முத்துவழியை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க சாத்திகமான பலங்களை எல்லாம் பெருமாளை எதிர்பார்க்காமலே பாதுகாதேவியே கொடுக்குறாள்னு சொல்கிற ஆப்பில் இருக்குது அப்படின்னு புராண ஸ்லோகத்தில் சாதித்தார். ஆக சஞ்சார காலத்தில் பாதுகாதேவியே கொடுக்குறாள்னு சொன்னால் மற்ற சமயத்தில் ஆறு கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் மற்ற சமயத்திலையும் பாதுகாதேவியே கொடுக்குறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக சாதிக்கிறார். அது எப்படி என்று பார்ப்போம். பங்கஜாசகரங்கிணாம் ரெங்கி எம்பெருமான் லோகத்தை காப்பாற்றுவதற்காக அவன் என்ன பண்ணுறான், பாதியை சாதிக்கிண்டு கூட ராட்சியோட கூட உலகத்தோடு நடுவு சஞ்சரிக்கிறான். சஞ்சரித்து அங்கங்கே இருக்கக்கூடிய தீயவர்கள் எல்லாம் நசிக்கு பரித்ராணய சாதுனாங்கிற முறையில் தீயவர்களை நசிக்கு நல்லோர்களை காப்பாற்றுறான். அப்படி காப்பாற்றுற காலத்தில் காப்பாற்றிட்டு சுற்றிட்டு நடுவுக வரான் பாதுகே நிஜ வராத நந்தரம். கடைசியில் ஆஸ்தானத்துக்கு கடுறா பெருமாள் உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்து அவ்வளோதான் காப்பாற்றி விட்டு ஆஸ்தானத்துக்கு எழுதார். ஆஸ்தானத்துக்கு எழுதினாக்க ஆஸ்தானத்தில் பாதுகையை கேட்டுட்டு எழுதார். முதல்ல பாதுகையை சாத்துட்டு எழுதினார் வெளியில். இப்போ பாதுகையை கேட்டுட்டு அந்த சேனத்து மேலே சயனிச்சுக்கிறார் பெருமாள். அப்போது அந்த சேனத்து மேலே சயனிச்சுக்கிட்டா செய்ய வேண்டிய காரியங்கள் கவலைகள் இருந்தால் ஒருத்தருக்கு நல்லா தூக்கம் வராது இல்லையா. அதனால் அந்த கவலை இல்லாமல் பெருமாள் தான் பிராட்டியோட கூட அந்த சேனத்தில் சுகமாக இருக்கணும் என்பதற்காக பாதுகாதேவியினத்தில் என்ன பண்ணுறார் பெருமாள் அப்படின்னா தான் அதை கேட்டுகின்ற காலத்தில் அந்த லோகலட்சணமாக ஒரு பாரம் இருக்கும் இல்லையா, அந்த லோகலட்சண பாரத்தை பாதியினிடத்திலே கொடுத்து விடுகிறார். அதனால் பாதுகாப்பு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் எழுந்து மறுபடியும் வெளியில் கிளம்புற வரையிலோ லோக சம்ரட்சணத்தை தானே பண்ணுகிறது இந்த பாதுகையானது. ஆக பாதுகையை முன்னாடியும் தாங்கினா பின்னாடியும் தாங்குறாங்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் எல்லா பெருமாள் லோகம் மூன்று லோகங்களையும் தானே தன் வயதில் வச்சு காப்பாற்றுறான்னு சொல்கிறோம். அப்படி எல்லாரையும் காப்பாற்றுற அந்த பெருமாளை பாதுகையே தாங்கிறது அல்லவா. ஆக அப்பேற்ற பாதுகையானது சஞ்சார காலத்திலையும் பெருமாளுக்கு ஒத்தாசையாக எல்லாரையும் ரட்சிக்கிறது. அதே சஞ்சாரம் இல்லாத காலத்திலையும் பெருமாள் கவலை இல்லாமல் சயனத்தில் எழுதணும் சயனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் கொடுத்த அந்த லோகரட்சண பாரத்தை பாதுகாதியானவள் தான் ஏற்று உலகத்தெல்லாம் காப்பாற்றுறார் அப்படிங்கிறார். பங்கஜா சகஜரஸ்யரங்கினாம் ராட்சியோட கூட எம்பெருமான் லோகத்தை சுற்றி வந்துட்டுருக்கான், வந்துட்டு உலகத்தெல்லாம் காப்பாற்றுறான். அப்போ பாதுகே நிஜபதாத நந்தரம் மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு வந்த பிற்பாடு நிஜபதாது தன்னை திருவடியிலிருந்து அதுக்கு போய் சஞ்சாரத்துக்கு பிறகு என்ன பண்ணுறார் அப்படிங்கிட்டாங்க நிச்சயதஸ்தி ஜெகந்தி ஜாயதே. இந்த உலகத்தெல்லாம் தான் காப்பாற்றிட்டு இருந்தான் அல்லது தன்னுடைய திருவடி காப்பாற்றின்னு இருந்தது. இப்போ அந்த உலகத்தையெல்லாம் அந்த லோக பாரத்தை அப்படின்னா லோக ரட்சண பாரத்தை தொய் ஜெகந்தி ஜாயதே ஒன்னிடத்துல அந்த உலகத்தெல்லாம் பெருமாள் வச்சுடுறார். வச்சுவிட்டு என்ன பண்ணுறார், நாகபோக சயனம் நரங்குஜம் தடை இல்லாமல் கவலை இல்லாமல் நாகபோகத்தில் சயனிச்சுக்கிறார் பெருமாள் என்று சாதிக்கிறார். ஆகையினால பாதுகையானது பெருமாளோடு எழுகின்ற காலத்திலேயும் தன்னுடைய பிரபாவத்தை காட்டி எல்லாரையும் காப்பாற்றுறது, பாதியை நிறுத்தி வச்ச காலத்திலையும் பெருமாளே லோகரட்சண பாரத்தை தன்னிடத்தில் வச்சு விட்டு சயனத்துக்கு எழுதுன்றபடினாலே அந்த சமயத்திலையும் காப்பாற்றுறது. ஆகையினால பாதுகாதேவிக்கு ஓய்வு இருந்து பெருமாளுக்கு ஓய்வு இருந்தாலும் இருக்குது, பாதுகாதேவிக்கு ஓய்வே கிடையாது. ஆக எல்லா பாதியை சாத்திக்கிற காலத்திலையும் பாதியை சாதிக்காத காலத்திலேயும் கூட பாதுகாதியானது லோகலட்சண பாரத்தை தானேற்று அண்ணா உலகத்தை நடத்துகிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சேதியின் சாதிக்கிறபடி சாதயந்தி மதுவைரி பாதுகே சாதவஸ்திரம் உபாயம் உத்தமம் சொப்பிரவருத்தி வினிவர்த்தனோதித சொப்பிரவருத்தி வினிவர்த்தனிதம். யோகம் 879 சாதயந்தி மதுவைரி பாதுகே சாதவ ஸ்திரம் உபாயம் உத்தமம்.
சுப்பிரவருத்தி வினிவர்த்தனோஜித சுப்பிரவருத்தி வினிவர்த்தனான்விதம். மோட்சத்தை பெறுவதற்கு இரண்டு உபாயங்கள் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராபியோகம் நான்யதா பிராபியா மம கைங்கரிய லட்சவிகி. யார் ஸ்ரீகுண்டத்துக்கு வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணிருந்து பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு யார் ஆசைப்படுறாரோ அவெல்லாம் பக்தி பண்ணால்தான் மோட்சம் கிடைக்கும். அப்படி பக்தி பண்ண முடியாத போனால் பிரபத்தி பண்ணால் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று பெருமாள் சாய்கிறார். அதனால் மோட்சத்தை பெறுவதற்கு பக்தி அல்லது பிரபத்தி இதை பண்ணணும். ஆனால் பெரியவாள் என்ன பண்ணுறா இப்போ இப்போ இந்த கலியுகத்தில் இப்படின்னு கேட்டவனாக்க எல்லாரும் பிரபத்தியை பண்ணுறான். கிருதயுகம் திரேதா யுகத்தில் பக்தி யோகத்தை பண்ண முடிஞ்சது. கர்மயோகம் ஞான யோகங்களை பண்ணி கர்மயோகங்கிறது யாக யஜ்ஞாதிகளாலும் அனுஷ்டானங்களை பண்ணணும். அனுஷ்டானங்கள் பண்ணி அதனால் நம்முடைய பாவத்தெல்லாம் போக்கி புத்தியை தெளிவாக்கி கொண்டால் அப்புறம் ஞான யோகத்தை பண்ணணும். ஞான யோகத்தில் காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் அகற்றி ஜீவாத்மா எப்படி இருக்கான் அப்படின்னு தன்னுடைய ஜீவாத்மாவை அவன் பார்க்கணும். அது பார்த்த பிற்பாடு அந்த ஜீவாத்மாவிடத்தில் அந்தரியாமியாக இருக்கும் தியான எம்பெருமானை அறிந்து அவன் விஷயத்தில் பக்தி யோகத்தை பண்ணணும். அப்படி பக்தி யோகத்தை பண்ணால் அவன் மோட்சத்தை அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்வளவும் செய்வதற்கு கலியுகத்தில் முடியலை. அதனால் கலியுகத்தில் இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக்க சாதயந்தி மதுவயிரி பாதுகே மதுவயிரி பாதுகே மதுசூதனனை தரிசனம் பண்ண ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே என்ன பண்ணுறான்டா சாதவாக ஆஸ்திரம் உபாயம் உத்தம். சாதுக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் இப்போ இருக்கிறவாள்லாம் கலியுகத்தில் இருக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா ஸ்திரமான உபாயம் ஸ்திரம்னா பழுதற்றதான உபாயம் உத்தமமான உபாயம் உயர்ந்த உபாயம் இதுவோ அதை செய்தார்கள். அதாவது பக்திங்கிற உபாயத்தை பண்ணும் பக்தி உபாயமானது அதிக கிளேச சாத்தியம் கஷ்டங்கள் கொண்டது. கர்மயோக நியாயம் உள்ள அனுஷ்டித்து தான் பக்தி யோகத்தை பண்ணணும் தெரிஞ்சா. பிரபத்தி யோகத்துக்கு கர்மயோக ஞான யோகம் இதெல்லாம் அங்கம் இல்லை தெரிஞ்சுதா. பிரபத்தி யோகத்துக்கு வர்ணாசிரம தர்மங்கள் இயற்கையாக உள்ளது அதைத்தான் பண்ணணுமே ஒழிய பிரபத்தி யோகத்துக்கு ஒரு அங்கமும் கிடையாது. அதுக்கு அஞ்சு அங்கம் தான் உண்டு. ஆனுகூல்ய சங்கல்பகம் பிராதிகூல்ய வர்ஜனம் லட்சசீதி விஸ்வாசாக கோத்திருத்த வரணம் ஆத்மநிட்சேப காற்பண்ணிய ஹிருதா சரணாகிதே என்று சொல்லி எம்பெருமானுக்கு அனுகூலமாக இருப்பதும் பிரதிகூலமாக இல்லாமல் இருப்பதும் எம்பெருமான் காப்பாற்றுவான்ங்கிற பெரிய நம்பிக்கையோடு இருப்பதும் அந்த எம்பெருமானை நீ தான் என்னை காப்பாற்றணும் அவனை வாயால் நாம் அவனை கெஞ்சி கேட்பதும் அதோட கூட கர்மயோகம் பக்தி யோகம் செய்வதற்கு அதிகாரம் இல்லாமல் இருப்பதுமாகிற இந்த அஞ்சு அங்கங்கள் இருந்தால் போதும் பிரபத்திக்கு. கர்மயோக ஞானயம் எல்லாம் வேண்டியதில்லை. பக்தி யோகத்துக்கோ கர்மயோக ஞானயோகங்கள்லாம் அவசியம் போடணும் என்பது நம்முடைய சித்தாந்தம் இல்லையா. அதனால் அதெல்லாம் பண்ண முடியாததுனால இப்போ இருக்கும்போது சாதுக்கள் பெரியவர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டவானா உத்தமமாக அதிக சிரமம் இல்லாமல் இருக்க முடியாது என்ன இந்த பக்தி பிரபத்தி யோகத்தையே செய்து மோட்சத்தை பெறுகிறார்கள். அப்படி பிரபத்தி யோகத்தை நாம் பண்ணணுமே ஆயில் அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டவானா அந்த பாதுகா தேவியானவர் அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கிற அந்த மோட்சோபாயமான பக்தி இருக்கே அந்த ஸ்தானத்தில் தானே நின்று என்ன இவன் பண்ணாட்டாலும் கூட இவன் பண்ண பிரபத்தியினாலே அந்த உபாயத்தினுடைய ஸ்தானத்தில் தானே நின்று மோட்சத்தை நமக்கு கொடுக்கும்படியாக பண்ணுகிறாள் இல்லையா. அதனால் பாதுகா தேவிக்கு இப்போ வேலை ஜாஸ்தி பிரபத்தி பண்ணுறவாள் இடத்துல வேலை ஜாஸ்தி. ஏன் அப்படிங்கிற மனால கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம்லாம் பண்ணலை. கர்மயோக ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்தை பண்ணால் தான் மோட்சம்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த மோட்சத்தை பெறுவதற்கு வேண்டிய உபாயத்தை இவனால் பண்ண முடியல. அதனால் நான் அகிஞ்சனான் எதுவும் பண்ண முடியாதோ ஏழை ஆக உபாயங்களை எதுவும் பண்ண முடியாதுனால அதனால் நீ தான் காப்பாற்றணும்னு பாதுகையின் காதலில் விழுந்த உடனே பாதுகையை அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு அது பெருமாளத்தில் விஜயாபனம் பண்ணி பெருமாளுடைய கருணையை சுரக்க செய்து நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாத பண்ணுகிறாள் அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயத்தை சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சாதயந்தி மதுவை பாதுகேன் சாதவாக ஆஸ்திரம் உபாயம் உத்தமம். உத்தமமான அல்லது அந்திமம் ஒரு வாரம் உண்டு. கடைசியாக சொல்லிட்டு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்புறம் பிரபத்தி யோகங்கிறது கடைசி தெரிஞ்சா கடைசியான அந்த உபாயத்தை பிரபத்தி யோகத்தை சாதுக்கள்லாம் செய்கிறார்கள் அப்படின்னார். இந்த பிரபத்தி இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக கர்மயோகம் ஞான யோகம்
மத்தியோகியம் கேட்கலாம் வேண்டாதது பிரபத்தியானது. தெரிஞ்சா இதெல்லாம் இல்லாமலே இல்லாதவன் தான் பிரபத்தி யோகத்தை பண்ணணும் இல்லையா? அதை சாதிக்கிறார் இங்கே. ஸ்வப்ரவருத்தி வினிவர்த்தனோ ஜித, ஸ்வப்ரவருத்தி வினிவர்த்தனான்விதம். இந்த பக்தி யோகம் பிரபத்தி யோகம் எப்பேற்பட்டது பிரபத்தியானது அப்படின்னு கேட்டவனாக்கே என்ன, ஸ்வப்ரவருத்தி வினிவர்த்தனோ ஜித. ஸ்வப்ரவருத்தினா சொத்துன்னா பாதுகே, பாதுவினுடைய பிரவருத்தி. பாதுவினுடைய பிரவருத்தி எப்போ நடக்கும் அப்படின்னா, யாரு பிரவருத்தி பண்றானோ அவன் விஷயத்துல அவனுக்கு வேறு உபாயத்து பக்தியோகத்தை பண்ண முடியாதான் அப்படினாலே தானே முயன்று அந்த ஸ்தானத்திலிருந்து மோட்சம் கிடைக்க முடியாத பண்ணுகிறது. அதனால பாதுகையினுடைய பிரவருத்தி பிரவருத்தி பண்றவன் விஷயத்துல ஜாஸ்தி. அதனால தொற்பிரவருத்தி உன்னுடைய பிரவருத்தி இருக்கேன். அதே வினிவர்த்தனோ சித, உன்னுடைய பிரவருத்தியே தடுக்கிறது இது வினிவர்த்தனம். நீ பிரவருத்தி பண்ணாமல் இருக்கணும்னா எப்போ பிரவருத்தி பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு கேட்டவானா, கர்மயோகம் பக்தி யோகத்தை பண்ணான்னா அவன் விஷயத்துல நீ பிரவர்த்திக்க மாட்டேன். அதனால பிரவருத்தி வினிவர்த்தனோ சித, பாதியினுடைய பிரவருத்தியை இல்லாமல் இருக்க முடியாத பண்ணுறன். சொப்ரவருத்தி நிவர்த்தனான்விதம். சொப்ரவருத்தி எப்போ சொப்ரவருத்தி இருந்தால் மனுஷனுக்கு தன்னுடைய பிரவருத்தி கர்மயோகம் யானை யோகம் பக்தி யோகம் பண்ணக்கூடிய பிரவருத்தி இருந்தால் அப்போ பாதிய பிரவர்த்திக்க மாட்டான். அந்த கர்மயோகம் யானை யோகம் பண்ணுறதாகிற ஒரு சொப்ரவருத்தி இருக்கு, அதே வினிவர்த்தனான்விதம் அது வேண்டான்னு சொல்றது பக்தி யோகம் பிரபத்தி யோகம். ஏன்னா பிரபத்தி யோகத்தில் கர்மயோகான யோகங்கள்லாம் வேண்டியதில்லை. அதனால சொப்ரவருத்தி வினிவர்த்தனோஜித, சொப்ரவருத்தி வினிவர்த்தனான்விதம். இந்த பிரபத்தியானது எப்பேற்பட்டதுன்னா இத்தகையது. இதை கொஞ்சம் அண்ணா கவனிக்கணும். சொப்ரவருத்தி தோத்துன்னா பாதுகேன், உன்னுடைய பிரவருத்தி அப்படின்னா பக்தி பண்ற பிரவர்த்தி பண்றவாழ் விஷயத்துல பாதகையானது பிரவர்த்திக்கிறது, அவனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்கறது, எல்லா காரியங்களும் அது பண்றது. அதனால பாதகையினுடைய பிரவர்த்தி இருக்கேன். அந்த பிரவர்த்தி வினிவர்த்தனோஜிதன், அந்த பிரவர்த்தி இல்லாமல் பண்ணணும். ஒன்று பாதுகா தேவிக்கு பிரவர்த்தி இல்லாமல் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, சொப்ரவர்த்தி இருந்தா பாதுகா தேவிக்கு வேலையே கிடையாது. சொப்ரவர்த்தினா என்ன, சொம்னா நம்ப. நம்முடைய பிரவர்த்தி என்ன, கர்மயோகம் ஞான யோகம் பற்றி யோகத்தை நாம் பண்ணோமே ஆகியது. பாதுகா தேவிக்கு எந்த விதமான பிரவருத்தியும் இல்லை, எந்த விதமான காரியமும் இல்லை. அதனால சொப்ரவருத்தி நம்ம செய்யக்கூடிய பிரவருத்தியும் வினிவர்த்தனை அதை வேண்டாம் தடுக்கிறது எது பிரபத்தி யோகம் அப்படின்னா வினிவர்த்தன அந்நிதம். அதோடு கூடினான பிரபத்தி யோகத்தை சாதுக்கள் செய்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகாப்ப பிரபத்தி யோகத்துக்கு கர்மயோக ஞான யோகங்களாகிய இந்த அங்கங்களும் தேவையில்லை. அந்த அஞ்சு அங்கங்களை தவிர பாக்கி அங்கங்கள் எதையும் தேவையில்லை. அதனால் கர்மாக்கள்னாக்க எந்த கர்மாக்கள் அப்படின்னு கேட்டோம்னா, நித்திய கர்மாக்களான சஞ்சாவதனாதி நித்திய கர்மாக்கள் எல்லாம் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதில் பிரபணம் சஞ்சாவதனாதி கர்மாக்கள் எல்லாம் அவன் செய்யணும். ஆனால் மோட்சாங்கமாக சொல்லப்படுகின்றான கர்மயோக ஞான யோகங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய தேவை பிரபந்தனுக்கு கிடையாது. மற்றவாளுக்கு கர்மயோகியான யோகம் பற்றி யோகம் பண்ணால் தான் மோட்சம் கிடைக்கும். அதனால் கர்மயோகியான யோகம் பக்தி யோகங்கிற பிரவர்த்தி இல்லாமல் அதை இல்லாமல் எவன் முடியாமல் எவன் இருக்கானோ அவன் பிரபத்தியை பண்ணுறான். பிரபத்தி பண்ணாக்க பாதியானவர் என்ன பண்ணுறான், தான் அவன் விஷயத்தில் தான் பிரவர்த்தித்து அவனுக்கு எம்பெருமானுடைய கருணை சிறக்க முடியாத பண்ணி மோட்சத்தை வாங்கி கொடுக்கிறாள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மறுபடியும் சொல்றதே கவனியுங்க, சொற்பிரவருத்தி வினிவர்த்தனோஜித, சொற்பிரவருத்தி வினிவர்த்தனான்விதம். அந்நிதம் எது எது, இந்த உத்தமமான உபாயம் பிரவர்த்திங்கிற உபாயம் அப்படிங்கிறார். எப்படின்னா சொற்பிரவருத்தி சொத்துன்னா பாதுகா தேவி, பாதுகா தேவியுடைய பிரவருத்தி இருக்கேன். பாதுகா தேவி எப்போ பிரவர்த்திப்பாள் அப்படின்னாக்க, எவன் கர்மயோக ஞான யோகம் பற்றி உங்களுக்கு செய்யறதுக்கு தகுதி இல்லையோ அவன் பிரவர்த்தி பண்ணிவிடுறான். அதனால் அப்போ பாதுகா தேவி பிரவர்த்திப்பான். உன்னுடைய பிரவர்த்தி இருக்கேன், அதை வினிவர்த்தனோஜித, நீ பிரவர்த்திக்காமல் இருக்க முடியாத பண்ணுறது. எது பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க, சொப்ரவர்த்தி பண்ணுறது. சொப்ரவர்த்தின்னா எவன் மோட்சம் பண்ணணும் ஆசைப்படுறானோ அவன் தானே பிரவர்த்தித்தானே ஆகியது. தானே எப்படி பிரவர்த்திப்பான், கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி பிரவர்த்திப்பான். அப்படி பிரவர்த்திக்கிறானோ இல்லையா, அந்த பிரவர்த்தியானது வினிவர்த்தனான்விதம். அந்த பிரவர்த்தி இல்லாமல் இருக்கிறவன் யாரு அப்படின்னா, அது பிரபத்தி யோகத்தை பண்றவன் கர்மயோக ஞான யோகமாகிற சொப்ரவர்த்தியை பண்ணாமல் இருக்கான் இல்லையா. அப்பேற்பட்ட சொப்ரவர்த்தி எதுவும் விரும்பாததாக இருக்க முடியாது.
எது பிரபத்தி யோகம். அந்த பிரபத்தி யோகத்தை சாதவாக உபாயம் உத்தமம், இந்த உத்தமமான உபாயத்தை சாதுகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். போன ஸ்லோகத்தில் மாதுக ஜீவாத்மாவுக்கு பிரபுத்தி பண்றவாளுக்கு பெருமாளத்தில் புருஷகாரமாக இருந்து மோட்சத்தை பண்ணி கொடுக்கிறது, வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை பேசினார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவி பரமாத்மாவுக்கே உபயோகப்படுறா, உபகாரம் பண்ணுறான் அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே சமத்காரமாக பரமாத்மாவுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, நந்தது உனு பத பத்மமிந்திரா பாணி பல்லவ நிவேடநாசகம் அப்படின்னா, நந்தசுனும் கிருஷ்ணன் எம்பெருமான் இல்லையா, அவனுடைய திருவடி எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா அதை பாத பத்மம்னு சொல்கிறோம். தாமரை மலர் போன்று மென்மையானது எம்பெருமானுடைய திருவடி. அப்பேற்பட்ட திருவடியை மகாலட்சுமி பிடித்து விடுறான். மகாலட்சுமியுடைய திருக்கைகள் எப்பேற்பட்டது அப்படின்னா, பாணி பல்லவ இளந்தளிர்வோன்றது எம்பெருமானுடைய திருக்கை, பிராட்டியினுடைய திருக்கைகள். ஆக இளந்தளிர்வோன்ற பிராட்டியினுடைய திருக்கைகளாலே என்ன பண்ணுறான், எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சு விடுறான். அப்படி பிடிச்சு விட்டால் அந்த பெருமாளுடைய மென்மை, அதிக மென்மையினால் திருவடியில் இருக்கின்ற மென்மையினால பிராட்டியினுடைய கைப்பட்டா கூட சவுத போகிறது தெரிஞ்சா, பிராட்டி பிடிச்சு கொடுத்து பிடிச்சு விடுற முறையை கூட அதால் பொறுத்துக்க முடியல. பிராட்டியின்றது பல்வம் போல மென்மையானது, தளிர் போன்று மென்மையானது. மென்மையான திருக்கைகளாலே பிடித்தாலும் கூட அது பெருமாளுக்கு தாங்கல, அவ்வளவு மென்மையானது கிருஷ்ணனுடைய திருவடி. அப்பே அந்த திருவடியை கொண்டு பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, கிருஷ்ணாவதாரத்தில் காளியின் தலைமையில சேர்ந்து கூத்தாடினார், நர்த்தனம் பண்ணினார். காளியின் தலை எப்பேற்பட்டது அப்படின்னா, காளியின் தலையில் நிறையா விஷம் இருக்கு, உள்ள விஷப்பொருட்கள் நிறையா இருக்கு. அது விஷங்கள் எப்பேற்பட்டது, அதிக சூடானது உஷ்டமானது. ஆக விஷப்பொருட்களினாலே காளியின் தலையே சூடாக இருக்கு. அதோடையும் கூட காளியின் தலையில் சர்க்கரான ஒரு வகையான ரத்தன கற்களை சொல்லுகிற வழக்கம். காளியின் தலையிலையும் சர்ப்பத்தின் தலையிலையும் ரத்தனங்கள் உண்டு. அந்த ரத்தனங்கள் எப்படி இருக்கு, பருக்கை கற்கள் போல சின்ன சின்னதாக இருக்கு. ஆனால் பருக்கை கற்கள் என்ன பண்ணுவோம், நாம் நடக்கிற காலை வச்சா காலை குத்து நடக்க முடியாது. அதை மாதிரி காளியின் தலையில பருக்கை கற்கள் போன்ற என்ன சொரசப்பான பாகம் அல்லது தலை அல்லது அது தலை இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் பருக்கை கற்கள் போன்றது அப்படி கரடுமுரடாக இருக்கும்படியானது. அதே சமயத்தில் சூட்டத்தான் மென்மையான திருவடி சூட்டை தாங்காது இல்லையா, அதனால சூடோட கூடினது காடியினுடைய தலை. அப்படி சூடோட கூடியதும் பருக்கை கற்கள் போன்ற ரத்தனங்களாலே சொரசொரப்பாக கரடுமுரடாக இருக்கிறதுமுடியான காளியின் தலைமையிலே ஏறி கண்ணன் அர்த்தனம் ஆடினார். எதனால அப்படின்னு கேட்டா, தவபலேன பாதுகாதேவி உன்னுடைய பலத்தினால. பாதுகாதேவி பாதுகையை சாத்திட்டு இருக்கார் கண்ணன், அதை சாத்திட்டு தான் நர்த்தனம் ஆடுறார். அதனால இது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காளியின் தலை இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் அமைக்கும், அதனால் பெருமாளுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் பண்ணிச்சு. அதனால் காளியின் தலை எப்பேற்பட்டது, அதனுடைய மணிகளாலே பருக்கை கல் கற்கள் போன்ற மணிகளாலே கரடுமுரடானது சொரசொரப்பானது, உள்ளே விஷம் இருக்கிறபடினாலே சூடானது. அப்பேற்பட்ட தலைமையிலேயே பெருமாள் நர்த்தனம் ஆடினார் சொன்னால் அது யாரால, தவபலேன பாதுகையினுடைய பலத்தினால. பாதுகாதேவியோட என்ன பாதுகாதேவியை சாத்திக்கிண்டு அதன் தலைமையில் நர்த்தனம் ஆடினபடினால பாதுகாதேவியினால் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டால், அந்த பருகை கற்கள் போன்ற ரத்தனங்கள் எல்லாம் அமுக்கப்பட்டு கண்ணன் காதில் குத்தாமல்
இருக்க முடியாது, எல்லாத்தையும் அமைக்க சொல்லி கொடுத்தேன். அதனால பாதுகா தேவி அவர்கள் என்ன பண்ணா, அந்த வருகை கற்கள் கரடு உண்டான இடமானது அவமதிக்க அவமானப்படுத்தும்படியாக கண்ணன் தலையை வச்சு மிதித்து அதாவது அவமானப்படுத்தும்படியான அளவுக்கு பண்ணி வச்சுட்டா என்று சாய்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்படி ஸ்லோகத்தை பார்ப்போம். நந்தசூனு பரபத்மமிந்திராம் பாணி பல்லவன் கீடநாசகம். நந்தசூனு கண்ணம், அவனுடைய பதபத்ம தாமரை மலர் போன்ற திருவடி. அந்த திருவடிய இந்திரா பாணி பல்லவம் இருக்கு, இந்திரான்னா மகாலட்சுமி, அவளுடைய இதழ் போன்ற தலை இலை இதழ் போன்று மென்மையான திருக்கைகள் அவளுது. அதனால நிபீடன் ஆசகம், அப்ப அவள் வந்து பிடித்து விட்டாள்லாம் அதே பொறுக்காது வாடி போடும் எம்பெருமானுடைய திருவடி, அவ்வளவு மென்மையான திருவடி. அந்த திருவடியை கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவனான், தவபலேன பாதுகா தேவி உன்னுடைய பலத்தினால என்ன ஆச்சு அப்படின்னார் பெருமாள். பரியபூது ஊஷ்மலாம் உரகம ஒளி சர்க்கராம். ஊஷ்மலாம் சூட்டோட இருக்கிறதும் உரகம ஒளி பிராட்டியினுடைய அதாவது காரிய சர்ப்பத்தினுடைய தலையில சர்க்கராம் இந்த பருக்கை கற்கள் போன்ற கரடுமுருடான அந்த இடத்தை அல்லது அந்த ரத்தனங்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டான், உன்னுடைய பலத்தினால பரிய பூது அவமானப்படும்படியாக பண்ணி கொடுத்து, அதனால பெருமாள் உன்னுடைய பலத்தினால உன்னை சாத்தி கொண்டபடினால மிக அழகாக பயப்படாமல் அதனுடைய சூடு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு கஷ்டமில்லாமல் நர்த்தனம் ஆடினார். காளி நர்த்தனம் பண்ணுவதற்கு காரணமாக நீ உதவினாய், காரணமாக இருந்தாய் பாதுகா தேவி என்று பெருமாளுக்கு செய்த உதவியை இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தபடி. மணி நிகர சமுத்தை சர்வவர்ணாமயூகை பிரகடித சுபநாதா பாதுகே ரங்கவர்த்து நிகில நிகமசூதே பிரம்மணஸ்தத்சநாதாம் அவகமய சீஹ்ருத்யாம் அர்த்த மாத்திராம் சதுர்த்தி. ஸ்லோகம் 881. மணி நிகர சமுத்தை சர்வவர்ணாமயூகை பிரகடித சுபநாதா பாதுகே ரங்கபர்த்து நிகில நிகமசூதே பிரம்மண தத்சநாதாம் அவகமயசி ஹிருத்யாம் அர்த்தமாத்ராம் சதுர்த்தி. ஸ்லோகம் 881. இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பாதுகையானது பிரணவத்தை ஞாபகப்படுத்துறது. பிரணவங்கிறது ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரையோடு சொல்லக்கூடியது, அதுக்கு மேலே ஒரு அரை மாத்திரை உண்டு, மூன்றரை மாத்திரையோடு சொல்லப்படுவது பிரணவம். அந்த பிரணவத்தை இது ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். எதுக்கு எதுக்கு என்ன ஒப்புமையை முதல்ல பார்ப்போம். இந்த மணி நிகர சமுத்தைகி சர்வவர்ணாமயூகைகி பாதுகா தேவி எல்லா வர்ணத்தோடு கூடினது. வர்ணம்னா நிறம்னு அர்த்தம், எழுத்துன்னு ஒரு அர்த்தம். வர்ணம்னா நிறம்னு எடுத்துட்டோமானாக்க இது எல்லா வர்ணத்தோடும் கூடியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோமானாக்க அதில் நிறையா பலவித நிறங்கள் உள்ள ரத்னங்கள்லாம் பாதுகையில் அழைக்கப்பட்டிருக்கு. அதனால் கருப்பு சேப்பு வெளுப்பு மஞ்சள் எல்லா நிறமும் அழைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னால எல்லா அதனுடைய கிரணங்களால் எல்லா வர்ணத்தையும் உடையதாக இருக்கு பாதுகா தேவி. தெரிஞ்சுதான் அதே மாதிரி அந்த அர்த்த மாத்திரை பிரணவத்தில் கடைசியில் மூன்றரை மாத்திரையும் சொல்கிற போது அந்த அர்த்த மாத்திரை அதுவும் என்ன பேர் பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லா வர்ணங்களோடும் கூடியது. தெரிஞ்சுதான் எல்லா வர்ணம்னா இங்கே என்ன அப்படின்னா அந்த மாத்திரையை சொல்கிறது. இந்த மாத்திரை இருக்க மாத்திரை எல்லா வர்ணத்தோடு கூடியதுங்கிறாள். எல்லா வர்ணம்னா எல்லா எழுத்துக்கும் மாத்திரை உண்டு. தெரிஞ்சுதா இந்த அரை மாத்திரை எல்லா எழுத்துலேயும் இருக்கும். தெரிஞ்சுதா ஆகையினால அந்த எல்லா வர்ணத்தோட கூடினது இந்த நாலாவதான அரை மாத்திரை. அப்புறம் பிரகடித சுபநாதாம் இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னா பெருமாள் போட்டு நடக்கட்ட அது உள்ளுக்குள்ள இருக்க முடியாத மணிகள்லாம் ஜில்லு ஜில்லு சத்தத்தை கேட்கறது.
மங்களமான ஒரு ஒலியை எழுப்புறது அது. அதே மாதிரி பிரணவத்தை சொல்லச்சியும் பிரணவத்திலையும் அந்த மூன்றரை நாள் மாத்திரையோட பிரணவத்தை சொல்லச்ச அது மங்களமான ஒரு ஒலியை நமக்கு காதில் இருக்க முடியாத பண்ணுறது. அதாவது மூன்றேன்னா என்ன கேட்டோம்னா ஆ மூக்கு மேலே இன்னொரு அரை மாத்திரை சொல்லணும். சொன்னால் அதுவும் அழகாக இருக்குது, அப்பேட்டநாதத்தோட கூடி இருக்கு அந்த பிரத மாத்திரையானது. நிகில நிகமசூதேகே பிரம்மணஸ்தனாதாம் எல்லா வேதங்களுக்கும் காரணமாக இருக்கும்படியான என்ன பிரம்மத்தோடு கூடியிருக்கு எது பாதுகா தேவி. இந்த மாத்திரை இருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லா வேதங்களுக்கும் காரணமான பிரணவம் சரிங்களா, அந்த பிரணவத்தோடு கூடியிருக்கு இந்த அர்த்த மாத்திரை சரிங்களா. வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க ஓங்கார பிரபவா வேதா என்று சொல்லி பிரணவத்திலிருந்தால் எல்லா வேதங்களும் உண்டாயிருக்குன்னு சொல்கிறது. அதனால் நிகில நிகமாக எல்லா வேதங்களும் சூதேகைய காரணமாக இருக்கிற பிரம்மணஹா பிரம்மன்னா இது பிரணவம்னு அர்த்தம். அந்த அந்த பிரணவத்தோட இந்த அறமாத்திரையானது கூடியிருக்கு. அப்போ ஏற்பட்ட பிரணவத்தை அதே பிரணவத்தினுடைய அறமாத்திரைய பிரித்தியாம் அது அழகானது பாதிகை அழகானது. இந்த அர்த்த மாத்திரை ஏற்பட்டதுன்னா ஹிருதயத்திலேருந்து ஒளி எழும்புகிறது. அதனால் பிரியத்திலேருந்து எழும்பக்கூடியதான அந்த அர்த்த மாத்திரம் சதுர்த்தியும் நான்காவதான அற மாத்திரையை பாதுகாதேவி நீ அவகமயசி எங்களை எல்லாருக்கும் தெரிவிக்கிறாய் அப்படின்னார். ஆக பாதுகாதேவியை பார்த்தா உடனே பிரணவத்தினுடைய நாலாவது மாத்திரையானது நமக்கு நனவுக்கு வருகிறது என்று சொன்னதாக தெரிகிறது. இதிலிருந்து இந்த பிரணவத்தை பற்றி இப்போ கவனிப்போம். பிரணவத்தை பற்றி அசுரவேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதமா ரத்த பீதா மரது பிரம்மதேவத்யா திதியா வித்யுன்மதி கிருஷ்ணா விஷ்ணு தேவத்யா திருதியா சுபா சுக்லா ருத்ர தேவத்யா யா அவசானே அஸ்ய சதுர்த்தி அர்த்த மாத்திரா வித்யுன்மதி சர்வவர்ணா புருஷ தேவத்யா அப்படின்னு அசுரவேதம் சொல்லுவார்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா முதல் ஆ ஊன்னு மூணு மாத்திரை சொன்னோம், அதுக்கு மேலே அரை மாத்திரை இருக்குதுன்னு சொன்னோம். அந்த அரை மாத்திரையே பாதுகாதேவி ஞாபகப்படுத்துகிறான்னு இப்போ கீழே சொன்னோம் இல்லையா. அந்த மூணு மாத்திரையில் அந்த மாத்திரையெல்லாம் என்னங்கிறது இப்போ சொல்கிறது இந்த அசுர வேதம். பிரதமாக முதல்ல இருக்கும் ஏன் முதல் மாத்திரை இருக்கேன் அது எப்போ ஏற்பட்டது ரத்த பீதா. ஸோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மாத்திரைக்கும் தேவதைகள் உண்டு, அதுக்கு வர்ணங்கள் உண்டு, நிறங்கள் எல்லாம் உண்டு. அதனால் அதை இந்த வாக்கியம் சொல்கிறது முதல் அரை மாத்திரை எப்படி இருக்குன்னு கேட்டாக்க சிவப்பாகவும் மஞ்சளாகவும் அது இருக்கும். அது பிரம்மாவே தேவதையாக உடையது, ஆண்மகனை பிரம்மாவே தேவதையாக உடையது. அது ரெண்டாவது மாத்திரை இருக்கேன் அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா அது இது மின்னல் வடிவம் உடையது, அது அது கருப்பானது. அதே சமயத்தில் விஷ்ணுவே தேவதையாக உடையது. இது ரெண்டாவது மாத்திரை. மூணாவது மாத்திரை இருக்கேன் அது எப்பேற்பட்டது அது மங்களமானது வெண்மையானது ருத்ரனை தேவதையாக உடையது அப்படின்னு ஆ ஊ மு என்று மூணில் இருக்கும்படியான மூணு மாத்திரைகளுக்கும் தேவதைகளே வர்ணத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அரை மாத்திரை இருக்க சொல்கிறது யா அவசானே அரிசிய சதுர்த்தி அர்த்த மாத்திரா வித்யுன்மதி சர்வவர்ணா புருஷ தேவத்யா யா அவசானே ஆ ஊ முக்கு மேலே கடைசியில் அரிசிய சதுர்த்தி அர்த்த மாத்திரா அதுக்கு மேலே ஒரு அரை மாத்திரை இருக்குன்னு சொல்கிறேன்னு அந்த அரை மாத்திரையானது வித்யுன்மதி என்ன வித்தியத்தோடு கூடினது சர்வவர்ணா எல்லா வர்ணங்களையும் உடையது புருஷ தேவத்யா பரவாசுதேவனுங்கிற புருஷனே தேவதையாக உடையது என்று சொல்லப்படுகிறது. இது சொல்லப்படுத்துல தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கேன் முதல்ல அகார உகாரம் அகாரத்தினால திமூர்த்திகளை சொல்லி இவைகளெல்லாம் காரிய பிரம்மம் என்றும் இந்த மூர்த்திகளுக்கு காரணமாக பரவாசம் வாசுதேவன் மட்டும் தான் எல்லாரும் உண்டாராம். அதனால எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்க முடியாத பரதா பரவாசுதேவன் இருக்கானே அவன் தான் காரண பிரம்மம் என்றும் அந்த காரண பிரம்மத்தை அந்த அறமாத்திரையானது சொல்லுகிறது தெரிஞ்சுதா. அப்போ அந்த அறமாத்திரை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டவானாக்க பிரணவத்தில் அகார உகாரம் அகாரமான இந்த மூணு மாத்திரையை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே இம்முல அதிகப்படியாக
முன்னூறால மாற்றி அறிய முடியாது சொல்றது. இந்த பிரணவ உபாசனம் பலதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஏகமாத்திரையா உபாசனம், திமாத்திர உபாசனம், திரிமாத்திர உபாசனம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த மூன்று மாத்திரையோட உபாசனம் சொல்லப்பட்டிருக்கேன்.